அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அடங்காமல் இருக்கக்கூடிய பெண்களை அடக்குவதற்காகவும் விரும்பிய பெண்களை வசியம் செய்வதற்காகவும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் செய்யக்கூடிய பெண்களை குடும்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றவும் சொல்கின்ற பேச்சைக் கேட்டு நல்ல வழியில் குடும்பம் நடத்தக்கூடிய வகையில் செய்யக்கூடியதுமான வசிய புடவை செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம் எனவே குடும்பங்களில் குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பெண்களை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களும் சில நேரங்களில் சொல்பேச்சு கேட்காமல் இருக்கக்கூடிய பெண்களை சரி செய்வதற்காக வழிகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காணொலி கண்டிப்பாக உதவும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பெண்களுக்கான இந்த வசிய புடவையானது எல்லா சகோதரிகளுக்குமானது அல்ல சில சகோதரிகள் குடும்பங்களில் குழப்பங்களை விளைவிப்பவர்களாக இருப்பார்கள் மாமனார் மாமியார் பேச்சை கேட்காமலும் பெற்றோர்களின் பேச்சை கேட்காமலும் கணவனின் பேச்சை கேட்காமலும் குடும்பத்தில் குழப்பம் விளைவிப்பவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கானது இந்த காணொலி மற்ற சகோதரிகள் தயவு செய்து தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் இந்த வசிய புடவையானது தயார் செய்து கொடுக்கும் பொழுது பெண்ணாக இருந்தாலும் வசியமாகி சொல்பேச்சு கேட்டு நல்ல முறையில் குடும்பங்கள் நடப்பதற்கும் நல்வாழ்வு வாழ்வதற்கும் கண்டிப்பாக உதவக்கூடியது இந்த முறை இந்த முறையை தவறான நோக்கத்திற்கு யாரும் செய்ய வேண்டாம் இது முற்றிலும் பெண்களை வசியம் செய்து நல்வழியில் கொண்டு செல்வதற்கான முறையாக நாம் கொடுத்திருக்கிறோம் இந்த வசிய புடவை செய்வதற்கு ஆண் கலர்ச்சிக்காய் வெள்ளை நிற புறாவினுடைய மலம் வெள்ளை நிற புறாவின் எச்சம் அழுகன்னி மூலிகை ஆதிக்கொடி இவை அனைத்தும் நமக்கு தேவைப்படும் இதில் அழுகன்னி மூலிகையானது எல்லா கால நேரங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்காது எனவே இது கிடைக்கக்கூடிய நேரத்தில் முறையாக காப்பு கட்டி பறித்து எடுத்து வந்து பதப்படுத்தி வைத்து கொண்டிருந்தால் அதை நாம் இதற்கு பயன்படுத்த முடியும் அல்லது கிடைக்கக்கூடிய நேரங்களில் மட்டும் இந்த வசியத்தை செய்ய வேண்டும் நாம் மேற்சொன்ன அனைத்து பொருள்களையும் நீங்கள் யாருக்கு எந்த புடவை வசியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த சேலையில் வைத்து மடித்து வைத்து விட வேண்டும் மடித்து வைக்கக்கூடிய சேலையானது தனியாக ஒரு பெட்டியில் வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு வைக்கப்பட்ட சேலையானது இந்த பொருள்களுடன் குறைந்தது பதினோரு நாட்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் பதினோரு நாட்கள் முடிந்த பிறகு நீங்கள் யாரை வசியம் செய்து உங்கள் சொல்பேச்சு கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த புடவையை கொள்ள கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கும் புடவை வாங்கி கொள்ளக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அப்படியே நடப்பவராக இருப்பார் இதை குடும்ப ஒற்றுமைக்காகவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் சகோதர சகோதரிகள் ஒற்றுமைக்காகவும் பயன்படுத்துவது மிகவும் நல்லது அல்லது நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஏதாவது ஒரு பெண்ணுக்கு மட்டும் இதை செய்வதாக இருந்தால் பரவாயில்லை பிறருடைய வாழ்வை கெடுப்பதற்காகவும் தீய எண்ணத்திற்காகவும் கெட்ட நோக்கங்களுக்காகவும் இதை செய்து பார்க்காதீர்கள் இந்த காணொலியில் வந்துள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வசிய புடவை சம்பந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான விளக்கத்தை கேட்டு பெற்று பயன்பெறுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்